ரெட்டையில கொடுத்துட்டதுனால ஜெயிச்சிட போறாங்களா? அங்க மக்களுக்கே தெரியுமே ரெட்டையில நான்தான் அன்னையிலே சொல்றேன், தவறானவர்கள் கையில இருக்கு, அது வந்து தீயவர்கள் கையில இருக்கு. அந்த ரெட்டையில சின்னத்தை வைத்துக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதனால மீண்டும் ஒரு வேலை நான் சொல்லியிருக்கேன், கோர்ட்டே அவங்களுக்கு ரெட்டையில கொடுத்திருந்தாலும் பழனிசாமி கம்பெனிக்கு அந்த அதோடைய அந்த ரெட்டலைக்கான அந்த சக்தி இனிமே இருக்காது. ஏனென்றால் அது தவறானவர்கள் கையில் இருக்கு, அவர்கள் வந்து அவரை அந்த சின்னத்தை வைத்து கொண்டு இனி வெற்றி பெற முடியாது. அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அங்கே இருக்கிறவங்க கூட வருங்காலத்தில் அதை உணர்ந்து அவங்க சரியான முடிவு எடுப்பார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போயே அவங்க ஜெயிக்க முடியுங்கிற இது அவங்களுக்கே இருக்காது, அதுதான் உண்மை. அமமுக இந்த தேர்தலில் போட்டியிடல, நாங்க வந்து நீங்க தான் இப்படி பேசுறீங்க, டிடிவி தினகரனுக்கு ஒண்ணுமே கிடையாது, அங்க 1000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. நாங்க ஒன்றும் பெரிய கட்சியும் கிடையாது, இந்த ட்ரிப்பு நாங்க வந்து திமுக வீழ்த்தணும்னு அங்க இன்னைக்கு அங்க போட்டிடுறதுக்கு தயாரானோம். நாங்க ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம்ங்கிற நம்பிக்கையில் தான் அங்கே இறங்கி நின்றோம். ஜெயிப்போங்கிறது இல்லை, நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்குவோங்கிறத நம்பிக்கையில் நல்ல வேட்பாளர் தான் நிறுத்தி நாங்கள் போட்டியில் இறங்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சின்னம் கொடுக்க மறுத்ததுனால நாங்கள் தேர்தலில் போட்டியில்லை. நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்க முடியாது, தீய சக்திகளையும் ஆதரிக்க மாட்டோம், துரோக சக்திகளையும் ஆதரிக்க மாட்டோங்கிறதுல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அது வந்து அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அவங்களுக்கு தெரியும் அறிக்கையுடைய நான் என்ன சொல்ல வர்றேன், தீய சக்திகளும் எதிர்ப்பாடாம இருக்கணும், துரோகிகளையும் எதிர்த்து தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டிருக்கு. அதனால அவர்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுடைய நிர்வாகிகள் எங்க தொண்டர்களுக்கு அந்த தொகுதியில வசிப்பவர்களுக்கு தெரியும். தீய சக்திகள் அடுத்த தேர்தலில் பறிச்சு